வாழ்க வளமுடன். நித்திய ஆரோக்கியம். சிந்தனை விருந்து. அறம் செய்ய விரும்பு அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம். அறம் அப்படின்னா அதனுடைய விளக்கம் என்ன? நம் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அழகான ஒரு விளக்கம் தருகிறார். விளைவை அறிந்து விழிப்பு நிலையோட நாம் செய்யும் செயல்கள் அனைத்தும் துன்பம் வராமல் காத்து வாழக்கூடிய வாழ்க்கை நெறியே அறநெறி என்கிறார் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். உடலுக்கு மருந்து. சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? ஒரு எளிமையான ஒரு டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்கலாமா? சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டவங்க வேப்பம்பூ பொடி, நெல்லிக்காய் பொடி, துளசி பொடி, நாவல் கொட்டை பொடி இந்த நாளையும் அரைச்சி சேர்த்து சாப்பிட்டு வந்தா சர்க்கரை நோய் குறையும். வாழ்க வளமுடன்.